ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ஒரு ரூஃப் வர்றாங்கன்னா அதுக்கு அத்தனை வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பாத்தி கட்டணும். ஸோ இந்த பாத்தி கட்டுறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் ஏன் சிமெண்ட்டில் வந்து நாங்கள் ஏன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து மோஸ்ட்டாக வந்து பேரப்பட்டு வால் தான் வரப்போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிமெண்ட்டில் பண்ணாமல் செங்கலில் பண்ணாமல் இந்த மாதிரி சிமெண்ட்டில் பண்ணாமல் இந்த செங்கல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இங்கே ஒரு ரூம் வருதுன்னு நீங்கள் ஸோ இந்த ரெண்டு காலத்துக்கும் நடுவில் ஒரு ரூம் வருதுன்னா ஸோ இந்த காலத்தோட டிஸ்டன்ஸ் எடுத்து அந்த பிளானில் இருக்க மாதிரி என்ன பண்ணணும் இங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு இங்கே ஒரு முக்கால் சைவர் வருதுன்னா ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து முக்கால் சைவர் வந்து இது பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா க்யூரிங்கும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டோன்னு அதுக்கு அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் கட்டுவலை போகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு செங்கல் நூல் பிடிச்சி நீங்கள் இப்போயே ஒரு தலைக்கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த நூல் பிடிச்சி நீங்கள் அந்த கல் வச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு மேலே கட்டுறது வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ரூம் வந்து உங்களுக்கு என்ன நாங்கள் எதுவும் எப்படி சொல்கிறதுனா இது மாதிரி வாட்டர் ஃப்ளோன்றது ஒரு முக்கியமான விஷயம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபில் வந்து சுற்றி மாதிரி தண்ணி வந்து தேங்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தேங்கினா என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமுக்குள்ளே வந்து சீப்பேஜ் ஆகி தண்ணி லீக்கேஜ் ஆகும். ஸோ தண்ணியும் வந்து இங்கே இப்படி வடிஞ்சு வந்தோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வாட்டர் லீக்கேஜ் வரக்கூடாது, சீப்பேஜ் வரக்கூடாது ரூம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து ஈஸியாக வந்து போகணுன்றதுக்காக இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூஃப்லேயே வந்து இந்த மாதிரி பைப் செட் பண்ணுறவங்க, இது வந்து 5 இன்ச் பைப்பு. ஸோ வாட்டர் வந்து இப்போ வந்து கீழே நீங்கள் வந்து ஃப்ளோ அந்த பைப் எடுத்துகிட்டு போகணும், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சென்ட்ரிங் ஷீட் அடிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா கான்கிரீட் ரூட் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த பைப் வச்சுட்டா இப்போ வந்து நம்ம வந்து கான்கிரீட்டை வந்து உடைக்க தேவையில்லை. பிகாஸ் வந்து நீங்கள் வந்து இது ஃபுல்லாக பேக் பண்ணிட்டீங்களான்னா நாளைக்கு நீங்கள் இந்த பைப் வைக்கணும்னா நீங்கள் உடச்சி வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பைப்பு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வச்சுருந்தா உங்களுக்கு வந்து இந்த உடைக்கிறதுலேயே நிறைய லேபர் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராக்ஸ் வந்து முக்கியமாக வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் கான்கிரீட் போடுறீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து தான் தீரும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹீட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது என்ன கான்கிரீட் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதனால ஒரு கிராக்கு தான் இது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து தண்ணியில் வந்து சிமெண்ட்டை நல்லா கலந்து சிமெண்ட் பால்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து அது மேலே நீங்கள் போட்டு விட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிராக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து மறைஞ்சிடும். அதே போல் வந்து உங்களுக்கு வந்து லீக்கேஜ் வந்து ஆகாது. இப்போ வந்து இந்த கிராக்ஸ்குள்ளே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போக போக என்ன ஆகுன்னா ரூமுக்குள்ளே வந்து லீக்கேஜ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து முக்கியமாக பால் வந்து நீங்கள் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லீக்கேஜ் வந்து தவிர்க்கலாம். என்ன அதே போல் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா போடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தார்பாய் வந்து தண்ணி வந்து மேலே தானே வந்து செட் ஆகுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதே போல் இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நாங்கள் கான்கிரீட்டில் போட்டுருக்கோம், இதுவே நீங்கள் செங்கலில் போட்டோம்னா எதுக்காக போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ரூம் வந்ததுன்னா நீங்கள் எதுக்கு ஏற்ற மாதிரி க்யூரிங் பண்ணுறது இந்த மாதிரி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.